திமுக அமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து இவ்வளவு அவருடைய வயசுக்கு லேட்டு பிக்கப்னு சொல்லுவாங்க வண்டி ஸ்டார்ட் ஆகாது டக்குன்னு அதனால முதலமைச்சர் அவங்க அப்பா தொண்ணூத்தி மூணு தொண்ணூத்தி நாலு வயசு வரைக்கும் அவர் சக்கர நாற்காலியில உருண்டுகிட்டே முதலமைச்சர்னு சொல்லிட்டாரு ஏன்னா பிள்ளைகிட்ட முதலமைச்சர் கொடுத்தா ஏதாவது கொலப்படி ஆயிடுமோன்னு கடைசி வரைக்கும் அவருக்கு மரணத்துக்கு பின்னாலதான் இவர் முதலமைச்சர் ஆனார் ஏன்னா அது வரைக்கும் இவரால் ஆக முடியல ஆனா கட்சியில் ஏதாவது பிளவு ஏற்பட்டுருமோ அப்படின்ற ஒரு இது நினைச்சுக்கிட்டே இப்படியே வாழ்ந்துட்டாங்க அப்படின்னும் போது ஏதோ ஆட்சிக்கு வந்துட்டாரு பத்து வருஷம் கேப்பு ஆட்சிக்கும் வந்துட்டாரு ஆட்சிக்கு வந்தோன்னு ஐயோ தமிழ்நாடுல இல்ல இந்தியால முதல் நம்பர் ஒன் முதலமைச்சர்னு இவனுங்களே ஒரு சர்வே போட்டுக்கிறானுங்க யார் கொடுக்குறா இந்த நம்பர் சொல்லி எல்லாம் தெரியல அவனுங்களே இவங்க ஒரு பத்து கேள்வியை கேட்டுக்குவாங்களோ என்னமோ அதுக்கு வந்து தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு சொல்லிடுறாங்களோ என்னமோ இவரு இது என்னத்த நம்பர் ஒன் ஆனாருன்னு நம்மளுக்கு புரியல எந்த வாக்குறுதியுமே நிறைய நிறைவேற்றல ஆஹ் எல்லாத்துலயும் பிரச்சனை ஓசில பஸ் விட்டாங்க அவ்வளவு பேரும் இங்க பொம்பளைங்கல இருந்து அப்பா சாமி எனக்கு ஓசி பஸ் வேணான்டா டைமுக்கு பஸ்ஸை விட்றா பஸ்ஸா அபே என்னடா கெஞ்சறாங்க அங்க ஒருத்தவரா அந்த ஓசி பஸ்ல ஓசின்னு சொல்லி மார்க்கெட்ல பெரிய அளவுக்கு வைரல் ஆனாரு இப்படி இருக்கும்போது இவர் நம்பர் 1 முதல்ல எப்படி ஆனார்ன்றத இந்த உலக அரசியல இது ஒன்றை சேர்த்துக்கணும் இப்போ என்னடான்னா அமைச்சர் ஆயிட்டாரு அவர் மகன் அவர் மகன் அமைச்சர் ஆவறதுக்கே பயந்து பைந்து தானாரு இங்க அண்ணாமலைன்ற ஒரு சிங்கம் ஒன்னு இருக்க அது எங்க வெளிய விட்டா அது கடிச்சு கொன்றிரும்ன்றதனால அமைச்சர் பதவி கொடுக்கிறதுக்கு இவ்வளவு கால தாமதம் 1.5 வருஷம் முக்கால் வருஷம் இழுத்துட்டு வந்துட்டாங்க இனியும் பொறுத்தது போதும் பொங்கி எழுடா மனோகரான மாதிரி தொண்டருங்க ஊப்பிங்கெல்லாம் சேர்ந்து அவருக்கு ம அமைச்சர் ஆக்கலைன்னா எங்களால் முடியாது அப்படின்னு சொல்லி ஏதோ அமைச்சர் ஆகி விட்டாங்க இதில் அடிவர் தான் இந்தியாவில் நம்பர் ஒன் அமைச்சர் இன்னொன்று பத்து நாளில் ஒருத்தன் பே என்ட்ரி கொடுப்பான் ஆமா நம்பர் ஒன் அமைச்சர் இந்தியாவிலே வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸு பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸு பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லி கொடுக்க போறானுங்க இப்போயே வந்து முப்பத்தஞ்சு அமைச்சர் வந்து அவங்க கேபினெட்டில் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அதுல வந்து ஒரு பத்தாவது இடத்துக்கு இவரை கொண்டாந்துட்டாங்க இருபத்தஞ்சு பேரை தூக்கி பின்னால் போட்டாங்க இதில் வந்து பிடிஆர் கூட ஒரு ஆள் இருபத்தி எட்டாவது ஆள் இருபத்தி ஏழாவது ஆள் ஏன்னா அவருக்கெல்லாம் தகுதி அவ்வளோவா கிடையாது அவர் பிஹெச்டி படிக்கல டபுள் டிகிரி வாங்கல ஃபாரினில் வேலை செய்யல ஆங்கிலத்தில் வெல் வெர்சா இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது செந்தில் பாலாஜின்னு அஞ்சு கட்சி அம்மாசுன்னு சொல்லக்கூடிய ஒரு பலாயிரம் கோடிகளை கொள்ளடிக்கிறதுல ஒரு வல்லவர் அப்படியேப்பட்டவருக்கு இருபத்தி ரெண்டாவது இடம் இருபத்தி இடம் போட்டாங்களாம் இது ரொம்ப கொடுமை இல்லை கொடுமை இப்போ அவர் வந்து பத்து நம்பருக்குள்ள டாப் டாப்ல வந்துட்டாரு இன்னும் ஒரு அஞ்சு ஆறு வந்துருவாரு துரைமுருகன் போன்றவர்கள் எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டுட்டு நம்பர் ஒன் அப்படின்னு சொல்ற பேர் அவருக்கு கிடைக்கும் அதுல எந்த விதமான நோ டவுட்